கர்த்தாவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை தானியேல் அதிகாரம் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் இந்த கால வேளையில் உங்களோடு ஆண்டவர் பேச போகிறார். தாவீதுடைய நாட்களில் தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விஷய ஒரு சிங்கமும் ஒரு விஷய ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனதாம். இப்படியாக தாவீது அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தானாம். இப்படியாக அது தாவீதின் மேல் பாய்ந்த போதோ தாவீது அதனுடைய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டானாம். சிங்கத்தையும் கரடியையும் தாவீது கொன்று போட்டானாம். அதான் தாவீது சொல்றாங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்ற விசுவாச அறிக்கை இடுகிறதை பார்க்க முடிகிறது. அம்பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் நம்மை தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை நெருங்கி வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தப்பு வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பைபிளில் தானியேலை குறித்து பார்க்கும்போது தானியேலுக்கு விரோதமாக பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜா கிட்ட வருகிறார்கள். எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தரியு ராஜாவும் அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்துட்டாரு. நடந்த காரியம் தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் இப்படியாய் நம்ம ஆண்டவரை ஆராதித்தோமானால் சிங்கங்களின் கெபியில போடப்படுவோம் என்று அறிந்த போதிலும் தானியேல் தன் மேல் வீட்டறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினானா? அந்த மனுஷரோ கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறாங்க. இப்படியாய் தரியு ராஜா கிட்ட மறுபடியுமாய் கம்ப்ளைண்ட் போகிறது. ராஜாவால் என்ன செய்வதென்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற அந்த வேலையில தான் ராஜா கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை பத்திரத்துக்கு நம்ம கையெழுத்து வைத்துட்டோமே என்று சொல்லி எப்படியாவது தானியேலை காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஆனா முடியவில்லை. ராஜாவோ தானியேலை சிங்கங்களின் கெபியில போட உத்தரவு கொடுக்கிறாரு. தானியேலையும் சிங்கங்களின் கெபியில போட்டுட்டாங்க. தானியேலை நோக்கி ராஜா சொல்றாங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ராஜா சொல்லி அனுப்புறாங்க. நடந்த காரியம் ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வர விட்டாமலும் இப்படியாக ராஜாவுக்கு நித்திரை வரவே இல்லை. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போகிறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லி தானியேலை கேட்கிறான். உடனேதான் தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தப்பு வைக்கிற தேவன். தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு இப்படியாக தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினார். தானியேலை தப்பு வைத்தார். ஆனால் நடந்த காரியம் இப்படியாய் தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றார். ராஜா கொண்டு வர சொல்லுகிறார், அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்களா? அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் தேவன் நம்முடைய தேவன் நிச்சயமாய் தப்புவிப்பார்.
விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.